ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரன்னிங் லைட் தான். ரன்னிங் லைட்லேயே சீரியல் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ரன்னிங் லைட்டு சர்க்கியூட்டும் மேக் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதில் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் எல்இடி எடுத்துங்க. எல்இடியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஒயரை வச்சு கம்பி வச்சு கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு என்ன செய்யணும்னா, இந்த நம்ம எடுத்து வச்ச ஒயரை வந்து இங்கேயும் இந்த இப்போ இதில் ரெட் கலரும் இதில் மஞ்சள் கலரும், நான் வந்து ரெட் கலரும் மஞ்சள் கலர் ஒயர் போட்டிருக்கேன். அதனால் இங்கே ரெட் கலரும் இங்கே மஞ்சள் கலரும் சீவணும். இங்கே சீவிக்கணும், இங்கே சீவிக்கணும், இங்கே சீவிக்கணும். அப்படியே விட்டு விட்டு சீவிக்கிட்டு இந்த எல்லா பல்பிலோட மைனஸையும் மாறி மாறி கொடுக்கணும். இந்த எல்இடியோட மைனஸ் ரெட்லேயும், இந்த எல்இடியோட மைனஸ் எல்லோலையும், இந்த எல்இடியோட மைனஸ் ரெட்லேயும், இந்த எல்இடியோட மைனஸை எல்லோலையும் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நல்லா டேப் அடிச்சுங்க. நீட்டாக இருக்கிறதுக்கு டேப் அடிச்சுட்டு வந்து நமக்கு கடைசியில் விட்டு விட்டு அடிக்கிற சர்க்கியூட் ரெடி பண்ணணும். நான் அந்த இடத்துல விட்டு விட்டு அடிக்கிற சர்க்கியூட் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவும் யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு டெஸ்டிங் தான் காட்டணும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் பார்க்கலனா, என்னோடய சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை நான் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துடும். என்ன வீடியோனாலும் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து வாங்க டெஸ்டிங் வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ வாட்சிங். இப்போ வந்து நான் கிறிஸ்டோடி பேட்டரியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து கோல்டு கம்மியாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. நீங்கள் 12V 1A கொடுத்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக அடிக்கும். இப்போ வந்து கம்மியான வோல்டேஜ்னால லேசாக தான் லிங்க் ஆகுது. நீங்கள் அதில் ஹையான வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும்.